வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் பழங்குடி இருளர் ஊராட்சி மன்ற தலைவரை சாதிய அடக்குமுறை செய்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததில் அடக்குமுறை எதுவும் நடக்கவில்லை என்று ஆட்சியர் கொடுத்த அறிவிப்பை கண்டித்து சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சங்கீதா இருளர் பழங்குடியினத்தை சார்ந்தவர் அவர் மீது தொடர்ந்து சாதிய ஒடுக்குமுறை செய்யும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா குணசேகரனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில் உண்மைக்கு மாறாக செய்தி வெளியிட்டு ஆதிக்க சாதியினை காப்பாற்ற துடிக்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மக்கள் அதிகாரம் பழங்குடி இருளர் சங்கம் உள்ளிட்ட சமூக அமைப்புகள் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சியர் கொடுத்த தகவல் தவறானது ஆட்சியர் கொடுத்த தகவல் சரியானது என்றால் ஏன் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆட்சியரை கண்டித்து பலர் உரையாற்றினர் ஜி திரி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்